ஓம் ஞானரூபாய வித்மகே சக்தி அம்சாய தீமகி தன்னோ அம்மா பிரச்சோதயாத் ஓம் நமோ நாராயணி ஓம் நமோ நாராயணி ஓம் நமோ நாராயணி இன்று நல்ல நாள் இன்று பிப்ரவரி மாதம் திங்கட்கிழமை பத்தொன்பது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருத ஆண்டு மாசி ஏழு நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை கும்ப லக்னம் இருப்பு மூன்று நாழிகை நாற்பத்தி ஏழு வினாடி சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி மூன்று திதி இன்று பிற்பகல் பன்னெண்டு ஐம்பத்தைந்து வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு இருபத்தி ஒன்று வரை மிருகஸ்ரீஷம் பின்பு திருவாதிரை நாமயோகம் இன்று பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி இரண்டு வரை விஷ்கம்பம் பின்பு பிரீத்தி கரணம் இன்று அதிகாலை ஒன்று இரண்டு வரை தைத்துலம் பின்பு பிற்பகல் பன்னெண்டு ஐம்பத்தைந்து வரை கரசை பின்பு வணிசை சந்திராஷ்டமம் சுவாதி விசாகம் இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு கும்ப லக்னம் கும்பத்தில் சனி பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் குரு பகவான் மிதுனத்தில் சந்திர பகவான் கன்னியில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் பகவான் சுக்ர பகவான் இன்றைய கோச்சாரங்களின் அமைப்பு கும்ப லக்னம் கும்பத்தில் சனி பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் குரு பகவான் மிதுனத்தில் சந்திர பகவான் கன்னியில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் பகவான் சுக்ர பகவான் பார்ந்த மிதுன ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு துயரம் உள்ள நாளாக அமைய போதும் துயரம் எப்படி தெரியுங்களா ஒரு கஷ்டம் எதிர்பாராத ஒரு கஷ்டம் வர போதும் இந்த கஷ்டத்துக்கு வர காரணம் மெயின் என்ன தெரியுங்களா உங்களோட கோபம் உங்களுடைய கோபத்தினால் வந்து சில நேரங்களில் தேவையில்லாமல் வார்த்தைகளை வந்து நீங்கள் பேசிடுவீங்க அதனால் வந்து உங்கள் மேலே வந்து பல பேர் வந்து அவதூறு மாதிரி சொல்லுவாங்க நீ எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப மனக்கவலையோடு இருக்கும் அதனால் இந்த நாள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வார்த்தைகள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பட் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் ஒரு இனிமையான நாளாக அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுபோல் வந்து வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டுங்க ஏன்னா திடீர் விபத்துக்கு உண்டான நாளாக அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் வந்து வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணி பொறுமையாக போங்க ரொம்ப ஸ்பீடாக போகாமல் பொறுமையாக ஜாக்கிரதையாக போங்க அது போல் வந்து உங்கள் கூட வேறு யார் பிரயாணம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அவங்களோட நலனும் கருதி நீங்கள் ஜாக்கிரதையாக போகணும் அவங்க அவசரப்படுத்துறாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவசரமாக போகாதீங்க அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு விபத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதே போல உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் கூட வந்து சில சங்கடமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு என்ன மாதிரி சங்கடங்கள்னா ஏற்கனவே நீங்க நீங்கள் வந்து உங்கள் நண்பர்கள் கூட உறவினர்கள் கூட ஏதாச்சும் வந்து ஒரு ப்ராமிஸோ சத்தியமோ இல்லை ஒரு கோட்பாடு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம் நீங்கள் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து பேசி வச்சுருந்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இன்றைக்கி தலைகீழாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதனால் உங்களுக்கு ஒரு சங்கடங்கள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவங்க அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாலும் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தாலும் இந்த நாள் வந்து அது பெருசு படுத்தாமல் ஓகே இந்த நாள் நமக்கு இந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியணும் அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த நாளை வந்து ஒரு ஒரு அமைதியான நாளாக எடுத்துட்டு போகிறது உங்களுடைய கவனத்தில் இருக்கணும் பரிகாரம் ஸ்ரீரங்கநாதர் கோயில் முன்னாடி இருக்கிற கருடாழ்வாரை மனதார வேண்டிட்டு வாங்க உங்களுக்கு ஏற்படுகிற மனப்பிரச்சனைகளும் உங்களுக்கு அறியாமல் வருத்துகிற பல கோவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அவர் பார்த்துப்பார் அதனால வந்து இன்னைக்கு கருடாழ்வார மனப்பூர்வமாக வேண்டிட்டு வாங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைகிறதுக்கு கருடாழ்வார் உங்களுக்கு அருள் புரிவார் கனவுகளும் பலன்களும் இன்னைக்கு நம்ம கனவுகளும் பலன்கள் பகுதியில் பார்க்க போற கனவு என்ன தெரியுங்களா உங்க கனவுல வந்து பேருந்தில் உட்கார்ந்து மாதிரி பேருந்து சீட்ல உட்கார்ந்துருக்க மாதிரி பஸ்ஸாக இருக்கட்டும் இல்ல பொது பிரயாணங்கள் செய்ய வேண்டிய போக்குவரத்து சம்பந்தப்பட்ட வாகனங்களாக இருக்கட்டும் அந்த மாதிரி வாகனத்தில் வந்து நீங்கள் இருக்கிற மாதிரி கனவு வந்துருச்சுன்னா அதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா பொருள் வரவுன்னு அர்த்தம் உங்கள் கனவில் பேருந்தில் உட்கார்ந்து இருத்தல்